வெல்கம் டு ஐஎஸ்எல் ட்ரோல்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐஎஸ்எல் சீசன் 7 2020-21 பற்றி பார்க்க போகிறோங்க. ஓகே, இந்த சீசன் வந்து இந்த வருஷம் வந்து நடக்க போகுது, அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கான சில ப்ரோட்டோகால்ஸ் என்னன்றதை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ப்ரோட்டோகால் ப்ரோட்டோகால்னால் என்னென்னா, ரூல்ஸ். பிளேயர்ஸ் வந்து என்ன மாதிரி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், க்ளப்ஸ் என்ன மாதிரி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், ஸ்டேடியமில் இருக்கிறவங்க என்ன மாதிரி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், ஃபேன்ஸ் அலோட் கிடையாது, அது வேறு விஷயம். இதெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா, COVID-19 பேண்டமிக் இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பரவிடுச்சு, மோசமான வைரஸாக தான் இருக்குது. அதுக்கான கான்சிக்வன்சஸையும் நம்ம டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம். விளைவுகள் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இது வந்து நம்ம ஐஎஸ்எல்ஐ எந்த விதமாகவும் பாதிச்சிடக்கூடாது என்பதற்காக தான் ப்ரோட்டோகால்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐஎஸ்எல் வந்து சென்ட்ரலைஸ்ட் வென்யூவில் தான் நடக்க போகுது, மேபி கொச்சி ஆர் கோவாவாக இருக்கலாம். அதே மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற பெரிய லீக்ஸ் பார்த்திங்கன்னா, லல்லிகா, சீரியே, பந்தஸ்லீகா, இந்த மாதிரி லீக்ஸ்லலாம் ப்ரோட்டோகால்ஸோட ரெஸ்யூம் பண்ணாங்க. அதே மாதிரி தான் ஐஎஸ்எல்லையும் இந்த சீசனுக்கு ப்ரோட்டோகால்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் முழுசாக முடிவெடுத்து அனௌன்ஸ் பண்ணலை, இப்போதைக்கு கொஞ்சம் ப்ரோட்டோகால்ஸ் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஐஎஸ்எல்ல வந்து சொன்ன மாதிரி 10 teams தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகுது, ஒரே வென்யூ தான். ஃபஸ்ட்டு ப்ரோட்டோகால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஐஎஸ்எல் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு மெடிக்கல் டீமை ரெடி பண்ணுவாங்க. அவங்க வந்து எல்லா கிளப்ஸோடையும் பார்த்துக்கிற மாதிரி ரெடி பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு கிளப்பும் அவங்களுக்காக ஒரு ஹைஜீன் ஆஃபீஸரை வந்து ஹையர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா க்ளப்பில் இருக்கிற எல்லா பர்சனலையுமே வந்து இவங்க 3 குரூப்ஸாக பிரிப்பாங்க. அதாவது எப்படின்னா, ஹையர் ப்ரொடெக்ஷன், மீடியம் ப்ரொடெக்ஷன், ஜெனரல் ப்ரொடெக்ஷன்னு பிரிப்பாங்க. ஹையர் ப்ரொடெக்ஷன் பார்த்தோம்னா, பிளேயர்ஸ், கிளப்புக்கு விளையாடுற பிளேயர்ஸ், அந்த டீமோட ஒஃபிஷியல்ஸ், கோ ரெசிடென்ஸ் அதாவது அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பேக்ரூம் ஸ்டாஃப் அண்ட் டெலிவிஷன் ப்ரெசென்டர்ஸ், இவங்களெலாம் வந்து அப்புறம் யார் யாரெல்லாம் பிளேயர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்களோ அவங்களெல்லாம் வந்து இந்த குரூப்பில் வந்து வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு வந்து 2x to 3x அதாவது 2-3 times ஒரு வீக்குக்கு COVID-19 டெஸ்ட் பண்ணுவாங்க. மீடியம் ப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா, லீக் ஸ்டாஃப், ப்ராட்காஸ்ட் ஸ்டாஃப், கிளப் மேனேஜ்மெண்ட் ஒஃபிஷியல்ஸ் அண்ட் ஹோட்டல் ஸ்டாஃப், பிளேயர்ஸ் தங்குற ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ், இவங்களுக்கு வந்து 2x or 1x weekly வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஜெனரல் ப்ரொடெக்ஷன் பார்த்தோம்னா, இவங்க வந்து அக்ரிடேட்டட் ஏஜென்சி ஸ்டாஃப், இவங்க வந்து வீக்குக்கு 1x அப்படி தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ பிளேயர்ஸ் வந்து அவங்க ஹோம் சிட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணுன்றதை பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து பிளேயர்ஸ் வந்து அவங்க ஹோம் சிட்டியில் இருக்கும்போது ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்க ஹோஸ்ட் சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஐசோலேஷனில் கொஞ்ச நேரம் இருப்பாங்க. அவங்க வந்து நெகட்டிவ்னால் நேராக வந்து ஹோட்டலுக்கு போயிடலாம். அப்படி பாசிட்டிவ்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்படுவாங்க. ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு அடுத்த டெஸ்ட் நெகட்டிவ் வர வரைக்கும் அந்த பிளேயராக வச்சுருப்பாங்க. பிளேயராக இருந்தாலும் ஸ்டாஃபாக இருந்தாலும் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க. அடுத்து பிளேயர் ட்ரைனிங் ப்ரோட்டோகால்ஸ். ட்ரைனிங் ப்ரோட்டோகால்ஸ்னால் ட்ரைனிங் பண்ணும்போது என்னென்ன ரூல்ஸ்லாம் வந்து பிளேயர்ஸ் ஃபாலோ பண்ணணுன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து 4 levels வந்து ட்ரைனிங் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. Level 1 பார்த்திங்கன்னா, எல்லா பிளேயருமே ஹோஸ்ட் சிட்டியிலேருந்து இங்கே வந்தனே ஐசோலேஷனில் 6 நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், தனியாக தான் பண்ணணும். அவங்க வந்து 1st டேலேயும் 4th டேலேயும் கோவிட் டெஸ்ட் எடுப்பாங்க அவங்களுக்கு. Level 2 பார்த்தீங்கன்னா, பிளேயர்ஸ் வில் பி ஸ்டார்டட் ட்ரைனிங் இன் ஸ்மால் ஸ்டாகர்ட் குரூப்ஸ். அப்படின்னா சின்ன சின்ன குரூப்பாக ஒரு 6-7 பேர் வந்து 10 to 12 நாள் வரைக்கும் ட்ரைனிங் பண்ணுவாங்க. அதில் வந்து அவங்களுக்கு பிளேயர்ஸ் வந்து 3 times டெஸ்ட் பண்ணுவாங்க. 8th நாளில் ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, 11th டேயில் ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, 14th டேயில் ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. Level 3 பார்த்தோம்னா, இதில் வந்து ட்ரைனிங் குரூப்ஸ் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கும். அதாவது இதில் நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க, ஆனால் சோஷியல் டிஸ்டன்சிங்கு, பர்சனல் ஹைஜீன் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சைனீஸ் சூப்பர் லீக்கில் பண்ண மாதிரியே ஐஎஸ்எல்லி வந்து என்டர்டெயின்மெண்ட் ஜோன்ஸ் அதாவது பொழுதுபோக்குக்கு, பிளேயர்ஸோட பொழுதுபோக்குக்கு வந்து சில ஜோன்ஸ் வந்து ரெடி பண்ணிவிடுவாங்க ஐஎஸ்எல். ஏன்னா பிளேயர்ஸ் வந்து அங்கேயும் இங்கேயும் போகாமல் இருக்கிறதுக்கு, ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு, அவங்களோட மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ஜோன்ஸ் வந்து ரெடி பண்ணி வைப்பாங்க. சொல்லப்போனால் இதெல்லாம் வந்து ஃபைனல் கைட்லைன்ஸ் கிடையாது, இன்னமும் கைட்லைன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க.
ஆக்சுவலாக இன்ட்ரடக்ஷனாக சில கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து கைட்லைன்ஸ் வந்து தெளிவாக வரும்போது அதை வந்து நாங்கள் ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு காட்டுறோம். இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ் பார்த்தோம்னா, சென்னையின் எஃப்சியை பற்றி வந்து ஒரு ஃபேன் வந்து வீட்டா தானி கிட்டே கேட்டிருந்தார். வீட்டா தானி வந்து சென்னையின் எஃப்சியோட ஒன் ஆஃப் த ஓனர்ஸ். அவங்கக்கிட்ட இந்த மாதிரி, மேடம் நீங்கள் வந்து ஆகஸ்ட்டுக்கு முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவீங்களா, நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் முடிஞ்சால் பண்ணுங்கள் அப்படின்றதுக்கு வந்து வீட்டா தானி என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, பேஷன்ஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காரு. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பொறுமையாகவே நியூஸ் வரும், கவலைப்படாதீங்க, பயப்பட தேவைன்னு வந்து வீட்டா தானி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு என்ன சொல்லலாம்னா, ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் நமக்கு சில ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் வரும்ன்றதையும் நம்ம வந்து முடிவு பண்ணலாம். இவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.